டெல்டா பாசனத்திற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணை பாசனம் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உட்பட 12 காவிரி டெல்டா மாவட்டங்களில் 17.37 லட்சம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. ஆண்டுதோறும் June 12 பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு அடுத்த வருடம் January இறுதியில் தண்ணீர் நிறுத்தப்படும். ஆனால் அணையில் இருக்கும் தண்ணீரின் அளவை பொறுத்தும் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தும் அணை திறக்கப்படும் நாள் மாறுபடும். மேட்டூர் அணையின் வலது கரையில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணையின் மேல்மட்ட மதகுகளை இயக்கி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிட்டார். காவிரி அணையை போற்றும் வகையில் ஆற்றில் மலர்களை தூவி வணங்கினார். முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த அளவு படிப்படியாக 10000 கனஅடி வரை டெல்டா பாசனத்தின் தேவையை பொறுத்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 90வது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மா மதிவேந்தன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.